ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஸோ உங்களோட வெப்சைட் இல்லை பிளாகில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறது ஹோம் பேஜில், அது மட்டும் இல்லை ஸோ உங்களுடைய போஸ்ட்டில் இண்டிவிஜுவலான போஸ்ட்டில் வந்து எப்படி வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி எண்டு வழி மாறுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கூட போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க, நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணவே இல்லை, ஸோ நான் டெமோக்காக உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிளாகரில் போயிருங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்டில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேஅவுட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா HTML JavaScript அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க, உங்களுடைய பிளாகரில் இல்லை வெப்சைட்டில் எதை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கலாம் அந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு ஸோ ஷேர் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க எம்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பர்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து வரும், அந்த கோடை வந்து காப்பி பண்ணி வச்சிங்க உங்களுடைய நோட் பேடில். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை காப்பி பண்ணுறதுக்கு ஒன்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிசி அப்படிலாம் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் ஓப்பன் பண்ணிங்களா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேரிங் ஆப்ஷன் வந்து இந்த கோடிங் காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க. ஸோ நார்மலாக வந்து ஷேர் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஸோ அந்த கோடிங் காப்பி பண்ணுற ஆப்ஷன் வந்து வராது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க. ஸோ நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன யூடியூப் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்ஸை அதில் வந்து காப்பி பண்ணிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கோடிங்ஸ் வந்து கொடுக்குறேன், ஸோ அந்த கோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வீடியோஸ் லிங்க் வந்து கொடுத்துறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கோடிங்ஸ் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாகரில் ஆட் கேஜெட் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா HTML JavaScript வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஆட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம காப்பி பண்ண அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மெசேஜ் வந்து கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு மேலே வந்து ஷோவும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர் இயர்னு கொடுத்துக்கலாம் அப்படின்னா உங்கள் சேனல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ மை சேனல் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தீம்ஸுக்கு பக்கத்தில் சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஸோ பிளாகில்னா வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நம்ம கொடுத்த அந்த டைட்டில் மை சேனல் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து ஆடரும், அது மட்டும் இல்லை உங்களுடைய போஸ்ட் யாராச்சும் ரீட் பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைடில் அந்த வீடியோஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுடைய போஸ்ட்டில் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் உங்களுடைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டில் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ ஷேரிங் ஆப்ஷனில் இந்த வீடியோ எம்பட் கோடை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆர்டிகல் எழுதின அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற அந்த யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுகிற அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கோடை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் சிம்மில் தான் கொடுத்துருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா HTML வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும் வியூவை. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் வந்து இதுமாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து வியூ பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் ஆட் பண்ண அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த யூடியூப் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ அந்த போஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ப்ளே யூடியூப் வந்து ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.